லியோ மூவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேலாகி தியேட்டர்ஸ்ல பிளாக் பஸ்டரா இப்ப வர ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த படம் வேர்ல்டு வைட் 618 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு, ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டே கிரியேட் பண்ணிருக்கு. ஜெயிலர் படத்தோட வேர்ல்டு வைட் கலெக்ஷனை பீட் பண்ணி லியோ இந்த வருஷத்தோட நம்பர் ஒன் கலெக்ஷன் பண்ண மூவியா மிளிருது. சோ இதை பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம தளபதி நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் லியோ. இந்த படம் தமிழ்நாட்டில் 232+ கோடியும், கேரளால 60+ கோடியும், ஆந்திரால 47.5+ கோடியும், கர்நாடகால 40.5+ கோடியும், நார்த் இந்தியால 40+ கோடியும், ஓவர்சீஸ்ல 198+ கோடியும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்படி மொத்தமா வேர்ல்டு வைட் 618 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. என்னதான் மிக்சடு ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு வந்தாலும் தளபதியோட கிரேஸ்னாலே இந்த படம் இவ்வளவு பெரிய வசூல் பண்ணிருக்கு. கண்டிப்பா 100% பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருந்தா 1000 கோடிக்கு மேல அடிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. இந்த படத்தோட கலெக்ஷன் தீபாவளிக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிருச்சுன்னு நினைக்கிறப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன ஜப்பான் படம் சரியா போகாததுனால எகைன் 100+ தியேட்டர்ஸ்ல ரீ ரிலீஸ் பண்ணாங்க. பண்ண அப்புறம் கலெக்ஷன் எகைன் அதிகமாக ஸ்டார்ட் ஆச்சு. சோ இந்த படம் இந்த வருஷத்தோட அதிக கலெக்ஷன் பண்ண படங்கள்ல நம்பர் ஒன் பொசிஷனை பிடிச்சிருந்தாங்க சொல்லணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச ஜெயிலர் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட ரிலீஸ் ஆகி 65 கோடி வேர்ல்டு வைட் கலெக்ஷன் பண்ணிச்சு. சோ இதை பீட் பண்ணி நம்பர் ஒன் பொசிஷனுக்கு இப்போ லியோ வந்திருக்கு. 2022 ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் ஒரு மல்டி ஸ்டாரரா வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகி 500+ கோடி வசூல் பண்ணிச்சு. சோ இந்த ரெக்கார்ட் எல்லாத்தையும் இப்ப முறியடிச்சு லியோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்குங்க. என்னதான் லோகி தளபதி காம்போ எல்சியுன்ற ஹைப் அப்படி இப்படின்னு சொன்னாலும் தளபதி அப்படின்ற ஒரு பிராண்டுக்காக தான் இவ்வளவு நாள் மிக்சடு ரிவ்யூஸ் வந்தும் கூட படம் ஓடிப்பு. சங்கர் சூப்பர் ஸ்டார் காம்போல வந்த 2.0 அப்ப சங்கர்னால தான் 720+ கோடி கலெக்ஷன் போச்சான்னு கேட்டா அதுக்கு பதிலே இருக்காது. சோ அதுவும் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பிராண்ட்னால தான் இந்த வசூல். ஏன்னா அந்த படமும் எதிர்பார்த்த அளவு இல்லாம ஒரு மிக்சடு ரிவ்யூஸோட தான் ஓடிட்டு இருந்துச்சு. லியோ படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம லியோ பத்தி நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம். இப்போ லியோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வரப்போற தளபதி 68 பத்தியும் நிறைய விஷயங்கள் பேச போறோம். சோ தளபதி ஃபேன்ஸ் தயாரா இருங்க, உங்களுக்கான அப்டேட்ஸ் உடனுக்குடன் நம்ம மேலி டாக்ஸ் சேனல்ல கிடைக்கும். அதுக்காக மத்த ஆக்டர்ஸ் பத்தி பேசாமலாம் இருக்க மாட்டோம், நம்ம சேனல் ஒரு காமனான சேனல் தான். அடுத்ததா தல நடிக்கிற விடாமுயற்சி பத்தி ஒரு தரமான அப்டேட் இருக்கு. சோ ஸ்டே அப்டேட்டட், உங்களுக்கான அப்டேட் சரவடி வந்துகிட்டே இருக்கு. பைனலி இந்த வருஷத்தோட ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளாக் பஸ்டரா லியோ கோலிவுட் இண்டஸ்ட்ரியில தன்னோட கால் தரத்தை பதிச்சிருக்கு. இந்த வருஷத்தோட பாக்ஸ் ஆபீஸ் மான்ஸ்டர் நான் தாண்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு நம்ம தளபதி. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்க நம்ம மேலி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.